இல்லாதவங்க. இருக்கிற எஜமானுக்கே உண்மை இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ரெண்டு எஜமானுக்கு அப்படின்னா ரெண்டு வேலைகள் செய்யறாங்களா அவங்கதான் அப்படின்னு தப்பு கணக்க பேசக்கூடாது. அதுக்கு அர்த்தம் புரியாம பேசக்கூடாது. இருக்கிற எஜமான நம்ம உண்மை இல்லை. இயேசு சாமி சொன்னாரு, என்னை பின்பற்றி என்னையும் என்னை போலவும் செய்வார்கள், என்னை காட்டிலும் மேலான காரியத்தை செய்வாங்க. அதுக்காக என்ன பிரயாசப்பட்டிருக்கிறோம்? யோர்தான் திரும்பி வந்தாலும் செத்து போனாலும் பரவாயில்லன்னு எரியோவுக்கு போல நாங்க கொலை செய்யப்படுவோமான்னு கூட தெரியாதபடி நான் எரியோவுக்கு நான் போறதுக்கு தயாரு, நான் எதை தாண்டறதுக்கு தயாரு, யோர்தான் தாண்டறதுக்கு தயாருன்னு போனானே அந்த மனுஷன் தான் ஒருவனை பின்பற்றின உண்மையான எஜமானுக்கும் அந்த இசீஷனுக்கு உள்ள உறவு. இங்க நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? கிறிஸ்துவன் தான் ஒரே ஒரு எஜமான தான். என்ன இருக்கிறோம் இல்லையே அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த எஜமானியே சூப்பரான நாம ஏமாத்திட்டு இருக்கோம். வஞ்சகர்கள் நம்ம மோசமானவர்கள். இந்த ஒரு எஜமானிய ஃபாலோ பண்ண முடியல, இன்னொரு எஜமான ட்ரையா இல்ல முடியாது முடியாது. ரெண்டு எஜமானுக்கு யாரையோ நினைச்சிட்டு நீ என்ன செய்ய உடனே திருப்திப்படுத்திக் கொள்ள கூடாது. அவங்களாம் பாஸ்டர் ரெண்டு ரெண்டு பேருக்கு வேலை செய்யறாங்க பாஸ்டர் பரவாயில்லைங்கிறேன். ஒருவேளை ரெண்டு பேருக்கு வேலை செய்யற உண்மையா இருந்தாலும் ரெண்டு வேலை கிடைச்சிருக்கான் கொடுத்துரு பாருங்கிறேன். இருக்கிற இடத்துல ஒன்றும் கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புல நீ சரியா இருக்கிறையா? உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ சரியா இருக்கிறியா? அந்த எஜமானுக்கு நீ உண்மையா இருக்கிறியா? பாச என் பாஸ் கிட்ட வந்து கேளுங்க பாஸ்டர் என்னை பத்தி சொல்லுவார் பாஸ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம உண்மையுள்ளவங்களா இருக்கோம். ஏதோ கூலிக்கு மாறடிக்கிற பிள்ளைகளாக நம்ம வாழக்கூடாது. அது சரியான வாழ்க்கை அல்ல, கிறிஸ்துவ வாழ்க்கையும் அல்ல.